Hello friends, welcome to Saisrecipes. In our channel, super or breakfast recipe, jawarsiya payanpaduthi seiya poranga. Idhila nalla soft a irukka mari oru dosaiyum, rombave nalla crispy ana dosaiyum panna poranga. Rendume jawarsiya payanpaduthi dhaan seiya porom. Romba super ana indha jawarsi dosa eppadi seiyiradhu nu paakalam vaanga. Mudhalla indha dosaiki theviyana maavu ready pannikalam. Adukkaga 1 cup alavukku jawarsiya nalla wash pannittu 2 mani neram pola nalla thannila oora vechi vechirken. நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஊறின ஜவ்வரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கனால அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். அதனால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க, தண்ணியெல்லாம் வடிச்சிடுங்க. இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டுகளை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக ரவை மாதிரி இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்க வேண்டியதில்லை. அரைச்ச இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. ஜவ்வரிசி அரைச்சாச்சு, இப்போ இதை இருக்கட்டும். அடுத்து இது கூட சேர்த்துறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி, 1 கப் அளவுக்கு பச்சரிசி, ரெண்டையுமே ஊற வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன், நீங்கள் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு அரிசியும் நல்லா மைய அரைச்சி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச ஜவ்வரிசியோடு சேர்த்துருங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு தோசை வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வேணும், உடனே தோசை சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாவு கூட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட்டிங்கன்னா சரியாக வரும். இப்போ மாவை நல்லா கலந்து வச்சாச்சு, இதை மூடி வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிடுச்சு. நான் நைட் அரைச்சி வச்சேன், இப்போ காலையில் பார்த்துட்ருக்கோம். மாவு இப்போ நல்லா புளிச்சிருக்கு. உளுந்து மாவு மாதிரி இந்த மாவு உபரியாகி பொங்கியெல்லாம் வராதுங்க. நம்ம எந்தளவுக்கு வச்சோமோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ஆனால் மாவு பார்க்க வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு தோசை வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா ரொம்பவே ஹார்டாக ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து பாதி மாவு நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கரைச்சிக்கலாம். இது கூட நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நான் ஏற்கனவே சேர்த்துருக்கனால சேர்க்க கிடையாது. ஒருவேளை நீங்கள் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தவா நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம நார்மல் தோசை மாதிரி ரொம்பலாம் வந்துட்டு பரப்பி விடக்கூடாது, லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தோசை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. இதை நம்ம திருப்பி போட மாட்டோம், ஒரு பக்கம்தான் வேக வைப்போம். அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி வச்சுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், தோசை வந்துட்டு ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்து கிறிஸ்பியான தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவுலே தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த தோசை மாவு எப்படி இருக்கணும்னா, நம்ம ரவை தோசைக்கு மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா நீர் கறக்கணும். நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு தோசை வந்துட்டு நல்லா ஊற்ற வரும். நான் இப்போது ஏற்கனவே கரைச்சி வச்ச மாவில் கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நீர் கறக்கணும். எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு ஊற்ற நல்லா வரும். இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்துட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்ட மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு தவா நல்லா சூடாக இருக்கணும், அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூடானால் தான் நீங்கள் ஊற்றும் போது இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும், அந்த மாதிரி வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வெந்த பிறகு மேலே எண்ணெய் சேர்த்துருங்க. தோசை நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. திருப்பி விட்ட பிறகு ஒரு 10-15 செகண்ட் இருந்தால் போதும். நமக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக மாவு இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் வேகிறதுக்காக. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ரொம்பவே கிறிஸ்பியான சூப்பரான ஜவ்வரிசி தோசையும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெண்டு தோசையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரே மாவு தான், ஆனால் ரெண்டு விதமாக ரெடி பண்ணியிருக்கோம். இது கூட சைட் டிஷ்ஷாக நல்லா கார சட்னி இல்லை புதினா சட்னி அந்த மாதிரி செய்து வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஜவ்வரிசியை பயன்படுத்தி செய்திருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் இந்த சூப்பரான ஜவ்வரிசி தோசையை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.